அதிமுகவுக்கு எச்சரிக்கை, அண்ணாமலையின் ஆக்ஷன். பாஜகல இருந்து அதிமுகவுக்கு நிர்வாகிகள் போய் சேர்றாங்கிற செய்தியே அதிர்ச்சிகரமானதா இருந்துச்சு. அதுலயும் பாஜகல இருந்து விலகின அடுத்த நிமிஷமே பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சிச்சு அறிக்கை ட்வீட்னு கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாடு திரும்பின அண்ணாமலை உடனடியாக இந்த நிகழ்வுகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் வெளியேறது தமிழ்நாடு பாஜகவை எந்த விதத்திலையும் பாதிக்காதுன்னு சொன்ன அண்ணாமலை சில முக்கியமான விஷயங்களையும் பேசியிருக்காரு. அதிமுகவினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு அண்ணாமலையினுடைய ரியாக்ஷன் என்ன? அண்ணாமலையினுடைய பேச்சுக்கு பின்னாடி இபிஎஸ் மீதான விமர்சனம் இருந்துச்சா? அதிமுக பாஜக மோதல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கா? 2024 தேர்தல் கணக்குகளை மாத்துமா அதிமுக பாஜக மோதல்? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஓபிஎஸ் தாயார் மறைவுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காக மதுரைக்கு போன பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவில் இருந்து அதிமுகவுக்கு நிர்வாகிகள் போறதை பத்தி மதுரையில முதன்முறையா பேசியிருக்காரு. நான் ஒன்றும் இங்கே தோசை வடை சுட வரலை, நான் இங்கே தலைவராக வந்திருக்கேன், ஜெயலலிதா கலைஞர் மாதிரி செயல்படணும்னு அரசியலுக்கு வந்திருக்கேன், கட்சியில் இருந்து போகிறவங்க கிட்ட எல்லாம் பேசி சமாதானப்படுத்தி சமரசம் பண்ணுற வேலையெல்லாம் பண்ண முடியாது, போகிறவங்க தாராளமாக போகட்டும்னு பேசியிருக்காரு அண்ணாமலை. அரசியலில் ஜெயலலிதா ரூட்டை எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறது அண்ணாமலை நேரடியாக அதிமுகவுக்கு விட்ட சவாலாகவே பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலைப்பாட்டை பாஜக ஆரம்பத்தில் இருந்து எடுத்துட்டு வருதுன்னு சொல்லப்பட்ட நிலையில் இபிஎஸ்ஸை சீன்றதுக்காகவே ஜெயலலிதா அரசியலை கையில் எடுப்பேன்னு அண்ணாமலை பேசினதா புரிஞ்சுக்கணும்னு சொல்லப்படுது. அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு வர தயாராக இருந்தும் கூட்டணி தர்மத்துக்காக அண்ணாமலை சேர்த்துக்க வேணாம் தவறுன்னு சொன்னதாகவும், ஆனால் இபிஎஸ் அந்த தர்மத்தை கடைபிடிக்கலன்ற விமர்சனங்கள் அதிமுக தலைமை மேலே முன்வைக்கிறாங்க தமிழ்நாடு பாஜகவினர். பாஜகவில் இருந்து வெளியில் போகிறவங்க டெல்லியில் போய் புகார் பண்ணுவேன்னு சொல்கிறீங்களா? தாராளமாக பண்ணிக்கோங்க. டெல்லியை நினச்சி பயப்படுறால் நான் இல்லை, நான் தலைவராக என் வேலையை தான் பார்க்குறேன், அதில் சரியாக இருக்கேன். அரசியலில் இங்கேருந்து அங்கே சில பேர் போகிறதும் அங்கேருந்து இங்கே சில பேர் வர்றதும் சகஜம்தான், ஆனால் இதுக்கு கண்டிப்பாக எதிர்வினை இருக்கும், அதை கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அதோட கூட்டணியில் ஜூனியர் பார்ட்னராக ஒருபோதும் பாஜக இருக்காது, நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது மூலமாக அதிமுக கூட கூட்டணி சமரசத்துக்கெல்லாம் பாஜக போகாதுன்னோ, கூட்டணி தொடர்ந்தால் அதிக சீட்டுகளை கேட்குற இடத்துல பாஜக இருக்குதுன்னே அண்ணாமலை சொல்கிறதா புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். இடைத்தேர்தல் தோல்விக்கு இபிஎஸ்ஐ மறைமுகமாக தாக்கி தோல்விக்கு அவர்தான் காரணம்ன்ற துணியில் அண்ணாமலை பேசினதும் பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தவங்க கூட்டணி கட்சியான பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறதும் அதுக்கு அதிமுக கண்டனத்தை தெரிவிக்காததும் கூட்டணி உடைஞ்சிருக்கிறதையே காட்டுறதா சொல்லப்பட்டாலும், இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு அப்புறமும் கூட்டணி தொடர்ந்த வரலாறு இந்த முறையும் சாத்தியமாகுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பாஜக கூட்டணியில் இருந்து வெளியில் போனால் திமுக கூட்டணிக்கு கிடைக்கிற சிறுபான்மையினர் வாக்குகளை தங்களோட பக்கம் இழுக்க முயற்சிக்கிறது தான் அதிமுகவினுடைய வியூகம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அதிமுக அணிகளாக உடைஞ்சிருக்கிற நிலையில் ஓபிஎஸ் தென் மாவட்டங்களை மனசில் வச்சு அண்ணாமலை வியூகம் வச்சிருக்கலானோ சொல்லப்படுது. இபிஎஸ் மெகா கூட்டணின்னு சொல்கிற நிலையில் பாஜக பாமக இல்லாமல் மெகா கூட்டணிக்கு வரப்போகிறது யாரு? பாஜக தலைமையில் ஒரு அணி உருவாக போகுதாங்கிற எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள்.